அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் அப்படின்னே சொல்லலாம். எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் பிள்ளை செல்வம் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையே முழுமையடையறது இல்லைங்க. நிறைய பேர் வந்துட்டு குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தும் வந்து அவங்களுக்கு அந்த பாக்கியம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கிறவங்க வாராகி அம்மன் பூஜையை நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு 48 நாட்கள்லேயே வந்து பலன் கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. ஒரு சின்ன விஷயங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் சார்பாக நாங்கள் கூட்டு பிரார்த்தனை நடத்திட்டு வரோங்க. இதன் மூலமாக நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க. உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கான பரிகாரத்தை நான் வீடியோவில் போடுறேன். கூட்டு பிரார்த்தனையை எங்கள் குழு மூலமாக வந்துட்டு செய்கிறேன். ஒருவருடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உதவி செய்யாவிட்டாலும் அதற்கான வழிமுறைகளை சொல்கிறதும் அதுக்கான கூட்டு பிரார்த்தனை பண்ணுறதும் ஒரு வகையான புண்ணியத்தை தருங்க. அந்த புண்ணிய செயலை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவை தாங்க. நம்ம குழு மூலமாக எல்லாருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரணும்னு அன்னை வாராகியம்மனை நான் வேண்டிக்கிறேங்க. ஒரு சிலர் எனக்கு கமெண்ட் மூலமாக அவங்களுடைய பிரச்சனைக்கு பரிகாரம் சொல்லும்படி கேட்டுட்டே இருந்தாங்க. உங்களுக்கான பதிவு வந்து தயாராகிடுச்சுங்க. சில காரணங்களால் என்னால் அப்லோடு பண்ண முடியல. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் பதிவேற்றம் பண்ணிடுவேன். தாமதத்திற்கு வந்து நீங்கள் மன்னிச்சிடுங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேங்க. உங்கள் வீட்டில் வாராகியம் நிகழ்த்திய அற்புதங்கள், உங்கள் வீட்டில் பஞ்சமி அன்னைக்கு பௌர்ணமி என்றெல்லாம் நீங்கள் வாராகி அம்மனுக்கு செய்கிற பூஜைகள் இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. டிஸ்பிளேல நான் கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்க. இதன் மூலமாக நம்ம சேனலில் உங்களுடைய வீடியோக்களை வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோக்களை பார்க்கறது மூலமாக மற்றவர்களுக்கும் பூஜை செஞ்சதுக்கான பலன் வந்து கிடைக்கும். டிஸ்பிளேல தெரிகிற அந்த நம்பருக்கு வீடியோ மட்டும் அனுப்புங்க. உங்களுடைய பிரச்சனைகளை வந்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்லுங்க. நான் கண்டிப்பாக அதன் மூலமாகவே தீர்வு சொல்லிடுவேன். இந்த மாதம் வளர்பிறை பஞ்சமியானது வியாழக்கிழமை வருதுங்க. அதாவது மாசி 11 தேதி பிப்ரவரி 23 தேதி வியாழக்கிழமை காலை 8:15 மணிக்கெல்லாம் வந்துட்டு வளர்பிறை பஞ்சமி ஆரம்பமாகிடுதுங்க. மறுபடியும் அடுத்த நாள் காலையில், அதாவது பிப்ரவரி 24 தேதி மாசி 12 தேதி வெள்ளிக்கிழமை காலை 5:30 அப்படிங்கும் போதே வந்துட்டு முடிஞ்சிடுதுங்க. அதனால நீங்கள் வந்துட்டு இந்த தடவை வளர்பிறை பஞ்சமி திதியை 23 தேதி வியாழக்கிழமை வழிபடுறது தான் வந்து சிறப்பு. என்னென்ன கிழமைகளில் வாராகியம்மன் வழிபாடு செஞ்சால் என்னென்ன பலன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வியாழக்கிழமை அப்படிங்கிறது திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காகவும் நம்ம இந்த நாளை தேர்வு செஞ்சு வழிபடும் போது நிச்சயமாக வந்துட்டு பலன் கிடைக்கும். அதுவும் வளர்பிறை பஞ்சமினால் மிகவும் உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் வாராகியம்மனுக்கு. அந்த அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, வீடு பூஜை அறை எல்லாம் வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் வாராகியம்மன் சிலையோ படமோ இருந்ததுன்னா அதையெல்லாம் தூய்மைப்படுத்தி வச்சுக்கோங்க. வாராகியம்மனுக்கு உகந்த செம்பருத்தி மலர்களோ செவ்வரளி மலர்களோ வாசனை மலர்கள் எதுவாக இருந்தாலும் சரி, சிவப்பு ரோஜாக்கள் கூட நீங்கள் வந்துட்டு வாங்கி வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் படம் சிலை இல்லை அப்படின்னா நான் அவங்களுக்கும் எப்படி வழிபடணும்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு அகல் விளக்கு வாராகி அம்மனுக்குன்னு வாங்கி வச்சுக்கோங்க. அந்த விளக்கை சுத்தம் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சு வாராகி அம்மனாக பாவிச்சு நீங்கள் அதை வந்து வழிபட்டு வரலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரமானது, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வாராகி அம்மன் கோவில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அங்கே வந்துட்டு பாலாபிஷேகம் செஞ்சு வரலாம். பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் வந்துட்டு இந்த பாலாபிஷேகத்தை செஞ்சு வரலாம். பக்கத்தில் கோவில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்கள் வீட்டில் சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சிலைக்கு வந்துட்டு நீங்கள் பஞ்சமி நாளில் பாலாபிஷேகம் வந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு. குறிப்பாக அந்த அன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வாராகியம்மன் கோவில் இருந்தால் இல்லை உங்கள் வீட்டில் திருவுருவச்சிலை இருந்தால், 9 லிட்டரில் வந்துட்டு நீங்கள் தேன் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. வீட்டில் வைக்கிற சிலைக்கு நம்ம 9 லிட்டரில் தேன் அபிஷேகம் செய்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு இது. அதனால் நீங்கள் பக்கத்தில் கோவில் இருந்தால் அங்கே பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த அன்னைக்கு நீங்கள் எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுங்க. 9 லிட்டர் வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க. நல்லா வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். இது எல்லாம் கூட கொஞ்சம் பெரிய பெரிய
பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் குழந்தை வரம் பெற நான் இப்போ சொல்ல போகிறேன். நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு சின்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே வந்து போதுங்க. இதை நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யறது சிறப்பு. 4 to 6 மணிக்குள்ளே வந்துட்டு செய்யுங்க. எங்களால் அந்த நேரத்தில் எழுந்திருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை வேளையில் வந்துட்டு நீங்கள் செய்யலாம். இந்த பூஜையை நீங்கள் அமாவாசை பௌர்ணமி நாளில் தொடங்கலாம், இல்லைன்னா வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் தொடங்கலாம். பூஜையை தொடங்கும் போது விநாயகரையும் குலதெய்வத்தையும் வந்து வழிபாடு செஞ்சு அவங்களுக்கு ஒரு தீபத்தை வந்து ஏற்றி வச்சுடுங்க. அதன் பிறகு வாராகி அம்மனுக்குன்னு விளக்கு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் நெய் தீபம் வந்து நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. அதன் பிறகு அங்கே ஒரு சின்ன ஒரு தட்டில் ஒரு பேரீச்சை வைங்க. ஒரு பேரீச்சையை அதுக்கு மேலே கொஞ்சம் தேன் ஊற்றி வைங்க. பேரீச்சை வைக்கணும், அதற்கு மேலே வந்துட்டு தேன் ஊற்றி வைக்கணும். இது உங்கள் வீட்டில் திருவுருவச்சில இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பேரீச்சையும் தேனையும் அம்மனுடைய வயிற்று பகுதியில் வந்து வச்சு கட்டி விட்ட மாதிரி பண்ணிடுங்க. அதாவது கீழே விழுகாத மாதிரி அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து வச்சுடுங்க. ஒரு 45 நிமிடம் வந்து அப்படியே அம்மனுடைய வயிற்று பகுதியிலேயே இருக்கணும். இது வந்து வீட்டில் சிலை இருக்கிறவங்க செய்யறதுக்கு இந்த முறையை பயன்படுத்துங்க. எங்கள் வீட்டில் சிலை இல்லை, நான் வந்து விளக்கை தான் வாராகி அம்மனா நினச்சி வழிபட்டு வரேன் அப்படிங்கிறவங்க அந்த விளக்கின் முன்பு அந்த தட்டில் ஒரு பேரிச்சம்பளம், அதன் மீது ஒரு பேரிச்சம்பளம்னு இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிடுங்களோ 2, 3 அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க, அதன் மீது வந்து தேன் ஊற்றி வச்சுட்டு அப்படியே அந்த விளக்கின் முன்னாடி வச்சுட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்துட்டு வேண்டிக்கணும். எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மனதார வந்து உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை எவ்வளவோ பேர் உங்கள் மனது புண்படும்படி நடந்திருப்பாங்க. பிள்ளை செல்வம் இல்லைங்கிற குறையை தாண்டி மற்றவர்களுடைய பேச்சுக்கு ஆளானது தான் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கண்ணீர் மல்க நீங்கள் ஆத்மார்த்தமாக அம்மனிடம் வேண்டிக்கோங்க. நீங்கள் இது பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியலை அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே 9 மணிக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இந்த வேண்டுதலை முதன்முறையாக பண்ணுறவங்க ஆரம்பிங்க, சரிங்களா? இந்த வளர்பிறை பஞ்சமி நாளில் தொடங்குங்க, மாலை நேரம் தொடங்குங்க. தொடங்கி ஒரு 45 நிமிடம் அந்த தட்டில் அந்த பேரிச்சம்பளம் தேனில் ஊறியபடியே வாராகி அம்மன் விளக்கு முன்னாடியே வந்துட்டு விட்டுருங்க. பூஜையெல்லாம் முடிந்துட்டு 45 நிமிடம் கழித்து நீங்கள் அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து சாப்பிட்றணும். நீங்கள் மட்டும்தான் சாப்பிட்ணும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேற ஏதாவது நெய்வேத்தியம் வச்சுருந்தீங்க, வாராகி அம்மனுக்கு மாதுளம்பழம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் இந்த பேரிச்சம்பளத்தை நீங்கள் மட்டும்தாங்க சாப்பிடணும். இந்த வளர்பிறை பஞ்சமி நாளில் தொடங்கி தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் இதே போல் நீங்கள் மாலை வேளை பூஜை பண்ணி தினமும் நீங்கள் பேரிச்சம்பளத்தை இதே மாதிரி தேன் ஊற்றி வைக்கணும். தினமும் நீங்கள் மட்டுமே சாப்பிடணும். 48 நாட்கள் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு வாங்க. இது பிரம்ம முகூர்த்தத்தில் வாய்ப்பு கிடைச்சா பண்ணுறது ரொம்பவும் சிறப்பு. அப்படி எழுந்திருக்க முடியாதவங்க இந்த மாலை வேளையில் செய்யலான்னு நான் மறுபடியும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். தொடர்ந்து 48 நாட்கள் அப்படிங்கும்போது பெண்கள் மாதவிடாய் டைம் வந்தா என்ன பண்றது அப்படின்னு கேப்பீங்க. நீங்க மாதவிடாய் உங்களுக்கு 3 நாள் 5 நாள் எவ்வளவு நாள் வருமோ அவ்வளவு நாள் நீங்க இந்த பூஜையை செய்ய வேண்டாம். அதை விட்டு இப்போ ஒரு 10 நாள் செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு மாதவிடாய் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நடுவில் இருக்கிற உங்கள் பீரியட்ஸ் டேட் முடிகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு மறுபடியும் பூஜையை வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு 11வது நாளாக கணக்கெடுத்து நீங்கள் திரும்பவும் வந்து செய்யலாம். இதை நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இது நான் வேதர் குறிப்பிலிருந்து எடுத்தது. சித்தர்கள் வந்து பொய்வாக்கு சொல்ல மாட்டாங்க. 100% பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும், இதில் சந்தேகமே வேண்டாம். நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. திருமண தடை நீங்கள் வேண்டவங்க விராலி மஞ்சளை 27 எண்ணிக்கையில் மாலையாக கட்டி நீங்கள் விளக்க சுற்றிலுமோ இல்லை உங்கள் வீட்டில் படர்ந்தாலும் நீங்கள் போட்டலாம். இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்தது அப்படின்னா மற்றவர்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.